செய்கிறோம். நம்ம ப்ரேயர் வந்து எப்படி செஞ்சால் 100% சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு ஆடியோ. ஆல்ரெடி நம்ம ப்ரேயர் பற்றி பேசியிருக்கோம் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி. அந்த ப்ரேயர்ஸ் பற்றி நீங்களும் சில விஷயங்கள் செஞ்சீங்க, ஆனால் அது இன்னும் முழுக்க முழுக்க செய்யலை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. அதாவது உங்களுக்காக, மற்றவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறது வேறு, இன் ஃபியூச்சரில் நமக்கு ப்ரேயர் தேவையே இருக்காது. தேவையே இல்லாத அளவுக்கு இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கவே இருக்காது. அதுதானே சொல்ல வரோம். ப்ரேயர் வந்து என்ன, எதனால் வைக்கணும்? மனுஷனால் செய்ய முடியாத வேலைகளை கடவுளால் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்ம ப்ரேயர் வைக்கணும். அது முதல்ல உறுதியாக இருங்க. சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. எப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம், நம்ம உடம்புல சாதாரண ஒரு தலைவலி, காய்ச்சல், சளி பிடிச்சிருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இல்லைனா வேறு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எதுவும் கையில் எடுக்க மாட்டாங்க. மனுஷனால் முடியாத காரியத்தை தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின் போது தான் ப்ரேயர் இருக்கணும். ரெண்டாவது, ப்ரேயர் வச்சோம் அப்படின்னா அதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத நீங்கள் முயற்சிகள் செய்து உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரேயர் வைக்கும்போதும் அதனுடைய ஆதியில் இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக நம்ம ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னா அது நடக்காது. அந்த ப்ரேயர் வைக்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கு பேஸ்மெண்ட்டில் என்ன இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகலாம் அப்படின்னு அங்கே இருந்து ப்ரேயர் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓவராக கடன் இருக்குது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. ஒரு மாதம் கொடுக்கணும், 2 மாதம் கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் கடங்காரணும். ஓகே பார்த்தான், ஓகே கொடுத்துருவாங்க அப்படின்னு கடைசியில் அவனும் நம்பிக்கை இழந்துடுறான். நம்பிக்கை இழந்தவொடனே உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறீங்க. ப்ரே பண்ணுறோம், ஆனால் நடந்துடுதா? சில இடத்துல நடக்கும், பல இடத்துல நடக்காது. ஏன் சில இடத்துல நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அடைக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு ப்ரே வைக்கிறாங்க. சில ஷோர்ஸ் இருக்கும், இதை கொடுத்தா அதை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு சில சொத்து இருக்கும், அந்த சொத்தை வந்து விற்காமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை விற்றுட்டா நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ வந்து ப்ரே வைப்பாங்க. பிரார்த்தனையில் என்ன சொல்லுவாங்க, அந்த இடம் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா அதை விற்று நான் கடன் அடைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து என்றைக்கோ ஒருத்தங்க அந்த இடத்த பார்த்துட்டு போயிருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் முயற்சிகள் செய்வோம். அப்போ மறுபடியும் ஃபோன் கால் பண்ணி பேசுவோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைகள் செய்வோம் அந்த இடம் விற்கணுன்றதுக்காக. மறுபடியும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம உடன்படுவோம். சில சில சேஞ்சஸ் இருக்கும், சில சில பார்கெயின்ஸ் இருக்கும். உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த இடத்த விற்றுடுவோம், விற்று நம்ம கடனை கட்டிவிடுவோம். இது மாதிரியான ப்ரேயர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் எந்த விதமான ஷோர்ஸும் இல்லாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்ம விற்றுடலாம். நமக்கு இடமே இல்லை, ஆனால் கடன் இருக்குது, என்ன செய்ய முடியும்? அப்போ இப்படி இந்த மாதிரியான நிலைமையில் எப்படி நம்மளுடைய கடன் வந்து ஃபுல்லாக அடையும்? அப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா? கையில் சொத்துன்னு ஒன்று இருக்குது, யோசிக்க வேண்டியது இல்லை, அது இடத்த விற்றா போதுன்னு நினைக்கிறோம். ஸோ சொத்தே இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து டீப் லெவலில் இருக்கணும். ரெண்டாவது, அது நடக்கும்ன்ற அளவுக்கான கான்ஃபிடென்ட் நம்ம மேலே இருக்கணும். சும்மா ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு
இல்லை அதெல்லாம் பார்த்துப்பாரு, நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் சாயப்பா கிட்ட, அதனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா அதுவும் அப்படியே அமைதியாகவே இருக்கும். என்னடா சாயப்பா கிட்ட நம்ம சொல்லிட்டோம், இவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார், கடங்காரன் வர கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு சாயப்பாட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார், அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளே கடங்காரன் வந்து இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்புங்க, உங்களால் முடியும் அப்படின்றத நம்புங்க, பிளேயரால் 100% முடியும் அப்படின்றத நம்புங்க. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்கன்னா அது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் அதற்கு உண்டான உத்தரவாதத்தையும் நீங்கள் உங்கள் மனசில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ என் கடனை அடைக்க முடியும், ஆனால் இப்போ அடைக்க முடியாது, அதுக்கு என்ன வழிகளை நான் செயல்படுத்த முடியும்? ஓகே, நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம், அது உருப்படியாக பண்ணியிருப்போமா அப்படின்னு யோசிக்கணும். கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோமா, இல்லை ஆஃபீஸ் போனாலும் கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி உழைக்கிறோமா, இல்லை ஓபி அடிக்கிறோமா, இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை திருப்பி புரட்டி போட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்றத நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாய்ப்பை கொண்டு வருவாங்க, அங்கேருந்து தான் சாய்ப்பு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும். அப்போ என்ன செய்யணும், சாய்ப்பா கிட்ட இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, இதை நான் சரி பண்ணி வரணும், அதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. கடனை பற்றி நினைக்கவே கூடாது, கடனை குறையதை பற்றி யோசிக்கவும் கூடாது, ஏன்னா வைக்கிறதால எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், ரெண்டாவது வருமானத்தை அதிகரிக்கணும். முதல்ல ஸ்ட்ராங் எப்படின்னா, கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், உங்களோட வேலையில் ஓபிலாம் அடிக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்ல ரெஸ்ட்டும் வேணும், மைண்டில் நெகட்டிவிட்டி இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் நம்மளால் கடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது, வருமானம் அதிகரிக்கணும். வருமானத்தை என்னென்ன வழிகளில் எல்லாத்துலேயும் அதிகரிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். பேராசைப்படக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு இந்த காசு அதில் தூக்கி போட்டு, இதில் இதில் அதில் தூக்கி போட்டு அங்கேருந்து கடன் வாங்கி இது மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, கடனே வாங்கக்கூடாது. ஒரு தொழிலை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு மறுபடியும் கடனை வச்சா நம்ம வந்து ஜெயிக்க முடியுன்ற மாதிரியான நம்பிக்கையெல்லாம் உங்களுக்குள்ளே வரும், அந்த மாதிரியான விஷயங்களையும் கையில் எடுக்கக்கூடாது. அப்போ கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லி சாயப்பா கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, என்னுடைய கடனை ஒரு பைசா கூட நான் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன், என்னுடைய சொந்த திறமையாலையும் உங்களுடைய பிளஸ்ஸிங்காலையும் என்னால் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன், நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் அதிகப்படியான நம்பிக்கை உங்கள் மேலே வைக்கும்போது அவர் அதிகப்படியான வருமானத்துக்கு உண்டான வேலைகளையும் உங்களுக்கு அள்ளி வழங்குவாங்க. அதிகமாக வேலை வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம என்னமோ பெருசாக ஒரே நாளில் கடன் அடைக்கிற மாதிரி வருமானம் இனிமேல் ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துடக்கூடாது. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, வாரத்தில் 2-3 நாள் நல்லா சூப்பராக இருக்கும், உடனே ஒரு மாயை வந்துடும், ஆஹா நம்ம நல்லா சம்பாதிச்சிருவோம், இந்த 2 நாளில் நான் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சிட்டேன், இனி 3-4 மாதத்தில் நான் கண்டிப்பாக கடன் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி வருமானம் நாளைக்கு மிஸ் ஆகலாம். அப்போ நாளைக்கு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்குள்ளே வந்து ஒரு ஏமாற்றங்கள் வந்துடும். ஏமாற்றங்கள் வந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒர்க்குக்கு போகிறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாந்துருவோன்றதுக்காக எதிர்பார்க்க வேண்டாம். பட் அதுக்கு பதிலாக நம்மளால் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள்.
அந்தந்த டேயில் சாய்ப்பாவை நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை கச்சிதமாக ஆரம்பிங்க. எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் ஏமாத்தவோ ஏமாறவோ கூடாதுன்றதையும் நல்ல தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் செய்யுங்க. எப்படி பிரார்த்தனை செய்யணும், இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. நான் இந்த தொழிலை இப்போ செய்ய போகிறேன், ஒரு ஒரு ஒர்க்கை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எந்த ஒர்க்காக கூட இருக்கலாம், சின்னதோ பெருசோ அது விஷயமே இல்லை. எந்த ஒர்க் ஆரம்பித்தாலும் இம்மீடியட்டாக இது நல்லபடியாக செய்யணும், புத்தி இதிலே தான் இருக்கணும், மனசு இஷ்டப்பட்டு செய்யணும், இது மாதிரியான நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க. இது கடனுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் தான். மெயினாக அவனுக்கு கடனால் அக்செப்ட் சஃபர் ஆகிருக்கிறதால இதை நம்ம கடன் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் வந்து நுணுக்கமாக ப்ரே பண்ணும்போது அதில் நிறைய ஒரு வெற்றி கிடைக்கும், அது நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அப்போ தான் சாய்ப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இதையும் செஞ்சாச்சு. இனி அடுத்தது நம்மளுடைய செலவுகள். ஒரு செலவு வேணுமா வேண்டாமா அப்படின்றது 10 தடவை கேள்வி கேட்டுக்கோங்க. 10 தடவை 8 தடவை வேணும், நெசசிட்டி இருக்குது, இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா செலவு பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அதை சேவிங்ஸில் தூக்கி போடுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய குடும்பத்தையும் சாயப்பாக செலுத்த வேண்டிய அன்பையும் மரியாதையையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சிட்ருக்க ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்களை உங்கள் மனசில் சாயப்பை கொண்டு வருவாங்க. முதல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் நம்பிக்கையும் கொண்டு வர்றது தான் முதல் வேலையாக இருக்கணும். இது எல்லாத்தையும் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தனியாக உங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நீங்கள் சாயப்பாக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு என் கூடவே இருங்கன்னு சொல்லி அவரையும் நீங்கள் உங்களுடைய வேலையில் சேர்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் கூட, அது எந்த பிஸ்னஸாக இருக்கலாம், தள்ளுவண்டி கடையாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு டைமண்ட் வியாபாரியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சாய்ப்பாக வந்து அமைச்சு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாற்றத்தை எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப கசப்பும் கஷ்டமும் இருக்கும். மாற்றம் எப்படி இருக்குன்னா, இந்த நாளை விட நாளைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அது இந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு பிரேக் பண்ணி வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து எனக்கு 1 லட்சம் கடன் இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது, எனக்கு கடனை அடைச்சி கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்க எந்த ஒரு முயற்சிகளும் செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் சாய்ப்பா மேலே இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி தோணுது. கடைசியில் என்ன பண்ணுவோம், சாய்ப்பாவை நம்பணும், எல்லா கடவுளையும் நம்பணும், நம்ம எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பும் விரக்தியும் நமக்குள்ளே வந்து சேர்ந்துடுது. அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுங்க. சின்ன சின்ன வெற்றியை கூட சந்தோஷமாக மனசார அக்செப்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் சாயப்பா இருக்காங்க அப்படின்றதை நம்புங்க. அதையும் மீறி உங்களோட பிரச்சனைகள் வருது, உங்கள் கடங்காரன் சொல்கிறார் இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாட்களை அதிகம் பண்ணுங்கள். அடுத்த மாதம் கொடுக்குற, நாளைக்கு கொடுக்குற, நாளானைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். சிறுக சிறுக கொடுங்க. அதுக்கு உண்டான விஷயத்தை தைரியமாக பேசுங்க. ஒரு பணத்தை கொடுக்க முடியும் உங்களால் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு பேசுங்க. இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஈஸியாக சாதிக்கலாம், ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதை கலை நுணுக்கத்தோடு
ரசித்து ருசித்து பண்ணாங்க அப்படின்னாவே அதை ஒரு வியாபாரமாக கூட மாற்றலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து லேடிஸுங்களை சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன கம்மல்லாம் இருக்காங்க, கம்மல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கில் ஏதோ சொல்லுவீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து உதிரி பாகம் ரொம்ப 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 சீப் ரேட்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு தெரியாது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு. அது எல்லாத்தையும் செஞ்சால் ஒரு ஒரு கம்மல் 50 ரூபா 100 ரூபாய்க்கு சேல் ஆகும்போது, ஆனால் ஆரம்பம் என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் பெரிய கடை வைக்கிற அளவுக்கு கூட அதில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, எடுத்த உடனே எந்த ஒரு இடத்துலையும் பிரம்மாண்டத்தை கொடுக்கவே முடியாது. என்னடா அது இவ்வளோ தூரம் செய்கிறோம், வெறும் 5 ரூபா 10 ரூபா தானே நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை விட வேண்டாம். ஏன்னா இதனால் கூட உங்களோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்முடைய பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு தான் சின்ன சின்ன அளவில் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஏன் டெய்லியும் எக்ஸ்பென்சஸுக்கு கூட இன்கம் பத்தாது, அந்தளவுக்கு தான் இருக்கும் நார்மலான பண்ணக்கூடிய ஒர்க். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஏன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ரெண்டாவது சின்ன சின்ன பொருள்களை நம்ம செய்யும்போதோ கொடுக்கும்போதோ நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுது நம்ம மேலே. அது நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறோன்னா அதில் 99.99% மிஸ்டேக் வராது. அப்படி ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், கரெக்டாக நல்ல பேர் வாங்கும்போது நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வந்தால் கூட யார் யாரெல்லாம் நமக்கு நல்ல நேம் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்டேயே நம்ம மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசலாம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் இன்றைக்கி சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங்கில் அவரோட அன்பால் நல்லபடியாக போயிட்டுருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இதெல்லாம் நமக்கு ஒரு மார்ஜினா, இதெல்லாம் இவ்வளோ தூரம் படித்தவங்களாம் செய்யணுமா, படிக்காதவங்க கூட எல்லாம் செய்யலாமே அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எந்த வித்தியாசமும் பார்க்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய தொழில் அதிபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிப்பை கூட முடிக்காமல் தான் இன்றைக்கி நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் நம்முடைய தாட்ஸை மாற்றுறதுக்கும் நிறைய மக்கள் சுற்றி சுற்றி வராங்க நம்ம கூடவே. இவங்களெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம். இவங்க இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்று சொல்லுவாங்க, இதுதான் இவங்களுடைய மெயினான வேலையே. அந்த கர்மாவை அடிப்படையில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் நம்ம அவங்கள பற்றி ஒரு கணக்குக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து என்ன எதிர்பார்க்குறோம், ரொம்ப லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை, பேர் புகழோடு வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், வாழ்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அது மாதிரியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஏகப்பட்டதை கடனை வாங்கி இருக்கிற ஒரு நார்மல் லைஃபு கூட நமக்கு நாம கெடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. முதல்ல கடன் வாங்கவே கூடாது, வாங்கின கடனுக்கு இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக கடனை வாங்கணும் அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏன்னா அது மாதிரி திருப்பி கேள்வி கேட்கும்போது சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக ப்ரெஷரில் இருக்காங்க. ஆனாலும் வாங்கியாச்சு, இனி என்ன பண்ணணும், இனி இது மாதிரியான வேலைகளை தான் நம்ம செஞ்சு கையில் எடுக்கணும். கண்டிப்பாக இதில் நிறைய 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 முயற்சிகள் நீங்கள் செய்ய செய்ய வெற்றியை வந்து உங்கள் வசம் கொண்டு வந்துடலாம். சாயப்பா வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து எப்படி வந்து நிறைவேற்றுவாருன்னா, நீங்கள் கேட்குறது நியாயமானதாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன கேட்டாலும் அது நீங்கள் தான் செயல்படுத்த போகிறீங்க. அந்த செயல்படுத்துறது எப்படி இருக்கணும்னா, 100% டெடிக்கேஷனாக அந்த ஒர்க் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி 100% ஹாப்பியாக நல்ல ஒரு தாட்டில் நம்ம அந்த வேலைகளை செய்யணும். செய்யும்போது ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட இந்த சந்தோஷத்தை கொடுத்த சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. வேணும் வேணும்னு சொல்லி நிறைய பேர் பைத்தியக்காரனே ஆகிட்டாங்க.
இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, நாளைக்கு 2000 ரூபாய், நாளைக்கு 3000 ரூபாய், அடுத்த நாள் 1000 ரூபாய் வரும்போது பைத்தியம் பிடிச்சிடுது. யோசிக்க முடியாத அளவுக்கு இப்படி தான் நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சின்ன சந்தோஷத்தை கூட பெரிய சந்தோஷமாக நினச்சி சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுதா, அதில் நமக்கு 250 ரூபா 300 ரூபா கிடைச்சிதா, சாயப்பா ரொம்ப நன்றியப்பா. அடுத்த நாள் 2000 ரூபாய்க்கு ஆகுதா, அதில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு நின்றுச்சா, அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் ஒட்டு மொத்தமாக ஆகவே இல்லையா, அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஆகலைன்னா நேற்று ஆனதுக்கு எதுக்கு ரீசனாக இன்றைக்கும் சமாளிக்க தான். இன்றைக்கு முடியாதுன்னு தெரியும், ஆனால் நேற்று அதனால தான் இன்றைக்கு முடியாதது நேற்றே அவர் கொடுத்துட்டாருன்னு அந்த ஆனந்தத்தை நிரப்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆனந்தத்தை மனசுக்குள்ளே வச்சு 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 சந்தோஷப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட வாழ்க்கையும் பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றத நம்புங்க. எல்லாமே இங்கே வந்து நம்பிக்கையின் அடிப்படையிலையும் சந்தோஷத்தின் அடிப்படையிலையும் தான் சாயப்பாவை நம்ம வந்து பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த நம்பிக்கையே இல்லை, சந்தோஷமும் இல்லை, கஷ்டமும் கவலையும் இருக்கிற இடத்துல சாயப்பா பற்றி எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலையும் ஆனந்தத்தை இழந்துடக்கூடாது, அதாவது சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. அது இழக்காமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அது இழந்துட்டோன்னா சாயப்பாவை நம்ம பார்க்கக்கூட முடியாது அப்படின்றதுலேயும் உறுதியாக இருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், முயற்சிகள் செய்யணும், நல்ல வேலைகள் செய்யணும். நல்லபடியாக செஞ்சு முடித்தோம் அப்படின்னா சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷத்தை சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்த சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் ஏற்படுத்தக்கூடிய டேவாக மாறலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ரேயர்ஸ் அப்படின்றது தேவைப்படாமலே போயிடலாம். மற்றவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணலாம். மற்றவங்க ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு சில விதமான அட்வைசஸ் எல்லாமே கிடைக்கும் சாயப்பாக்கிட்ட இருந்து. அதை வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்லி பழகுங்க. உங்கள் அட்வைஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகளும் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் பணம் கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ கரெக்டான முறையில் இருங்க. ஒரு இடத்துல கடன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கடன் திருப்பி வந்தால் தான் உங்களுக்கு வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத யோசிங்க. அதேமாரி நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் கண்ணா பின்னான்னு திட்டும்போது அதுவும் கடவுள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. யாரையும் எந்த ஒரு நோ இதுலேயும் இருக்கும்போது அவங்கள நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு. அதனால் அதுலேயும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. ஒருத்தவங்க 10000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா 10000 ரூபா நீங்கள் திருப்பி கொடுக்கறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 10000 ரூபா திருப்பி வருமா வராதா, வந்துச்சுன்னா ஓகே, வரலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லைன்னா உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியல, ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, நீங்கள் பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்போ வந்து எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பணத்தால் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து கெட்டு போனதுக்கு காரணமே இந்த வட்டிக்கு கடன் வாங்குறதால மட்டும்தான். இதனால தான் அவங்கள அமைதியை இழக்கிறாங்க, நல்ல மதிப்பை இழக்கிறாங்க, அவங்க நிதானத்தை இழக்கிறாங்க. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் ஆரம்பிக்குது பாருங்க. என்றைக்குமே சரி, சாயப்பா நம்முடைய ஒவ்வொரு ப்ரேயரையும் 100% அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற தோரணை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது நியாயமானதாக இருந்து கேட்டிங்க அப்படின்னா அது நியாயமானதாகவே இருக்கும். 500000 ரூபாய் கடன் இருக்குது, அதை அடைக்கணும். 1 மாதத்தில் நீங்கள் வந்து சவால் விட்டுருப்பீங்க அவங்க கடங்காரங்கக்கிட்ட, 1 மாதத்தில் அடைச்சி கொடுக்குற அப்படின்னு. உடனே சாயப்பாட்டை கேட்கும்போது அந்த 1 மாதத்தில் எப்படி வந்து உங்களுக்கு அவர் வந்து கொடுப்பாருன்றதை யோசிச்சு பாருங்கள். என்ன வழி இருக்குது?
இல்லை ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வழியை வச்சு பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா, இல்லை நமக்கு வர வேண்டிய பணம், அது கடன் வாங்கி வர வேண்டிய பணம் இல்லை. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அங்கே கேட்டிருக்கேன், நான் 4 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அங்கேருந்து வந்துச்சுன்னா அப்படி கைமாற்றி விட்டுருவேன். ஒருத்தவங்களே சமாளிக்க முடியல, 4 பேரை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். சில பேர்லாம் நினைப்பாங்க, 5 லட்சரூபா கடன் இருக்குது, இங்கே ஒரு 50,000, அங்கே ஒரு 50,000, 10 பேர்கிட்ட 50,000 வாங்கினா இவன் கடனை முடிச்சிடலாம். ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம், நாளைக்கு 10 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் சாயப்பா ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் யாருக்கிட்டேயும் எந்த வாய்ஸ் அவடாலும் கொடுக்க வேண்டாம். கடனை திருப்பி அடைக்கிற வரைக்கும் நம்ம அவனுக்கு அடிமைன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போது நம்ம அடிமையாக இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா? அப்போது கடனை அடைச்சி முடிகிற வரைக்கும் நம்மளுடைய சில தியாகங்கள் செய்கிறது தப்பே கிடையாது. வீட்டில் தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாது, இன்னும் நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். சாயப்பாவை வந்து அளவுக்கு அதிகமாக அவர் கூட இருக்கிற டைமை அதிகம் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள் செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஜாஸ்தியாகிடும், கடனை குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சீக்கிரமாக நிறைவேறிடும். வாழ்க்கைன்றது எல்லா விஷயங்களையும் நம்ம சமாளிக்கலாம். சாயப்பான்னு ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக இருப்பார். நம்ம இல்லைன்னாலும் அடுத்த ஜென்மத்திலையும் அவர் நம்ம கூட தான் இருப்பார். அதனால் வாங்கின கடனுக்கு மன்னிப்பை கேட்டு கொடுத்தவங்களை நம்ம பயங்கரமாக மனசார திட்டியிருப்போம், அதுக்கும் சாயப்பாட மன்னிப்பை கேட்டு என்ன பண்ணால் எந்தெந்த வழிகளை நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்கு சாயப்பா நமக்கு வழியை காட்டுவார் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியான முறையில் யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்தின் மூலமாக தான் சாயப்பா உங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமையும் கடனையும் உங்களால் மட்டும்தான் போக்க முடியும் அப்படின்றதையும் தீர்மானமாக அவர் உங்களை நம்புகிறாரு. நீங்கள் மனசை விடாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை, கடன் மட்டும் இல்லை, கடன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி வரும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கேளுங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பார்ட்டும் உங்களுக்கு கிளியராக கிளியராக கடைசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்தவுடனே ஒட்டு மொத்தமாக எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் பண்ணி கொடுங்க கேட்கும்போது அதனால் எந்த விதமான யூஸும் இருக்காது. நம்ம பண்ணக்கூடிய பிரேயசம் நல்லபடியாக இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து நீங்கள் முயற்சிகள் செய்யும்போது அதுக்கு நல்ல முடிவை சாயப்பா அமைச்சு கொடுக்க சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சொல்லி நைட்டு ஒரு நல்ல ஆடியோவில் மீட் பண்ணலாம். ஜெய் சாய்ராம்.